ஓம் சாய்ராம். சாய் சங்கரா சேனல் நேயர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். இந்த எபிசோட்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, நம்மளோட நேயர்கள் எல்லாருக்கும் கண்டிப்பாக இந்த தருணத்தில் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். காரணம் என்ன அப்படின்னா, நம்மளோட சேனலுக்கு 30,000 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்திருக்கீங்க. எல்லாருமே நிறைய பேர் இந்த கமெண்ட்ஸ்லேயும் சரி, என்னை நேரில் பார்க்கும்பொழுது என்கிட்ட ஃபேஸ்புக்கோ இன்ஸ்டாகிராம் பல சோஷியல் மீடியாவில் கூப்பிட்டு நிறைய மெசேஜ் அமிச்சு, இந்த விஷயம் ரொம்ப அழகாக இருக்குக்கா அப்படின்லாம் நிறைய சொல்கிறீங்க. அது மட்டும் இல்லாமல் எங்களுக்கும் எங்களோட மிராக்கிள்ஸ் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு ஆசை இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு கீழே இருக்கிற மெயில் ஐடி மூலமாக உங்களுடைய மிராக்கிள்ஸ் என்னவாக இருந்தாலும் நீங்கள் என்கிட்ட ஷேர் பண்ணலாம். கண்டிப்பாக உங்கள் மெயிலுக்கு நான் ரிப்ளை பண்ணுவேன். இந்த மாதிரி தொடர்ந்து நம்மளுடைய வாழ்க்கையில் பாபாவை பற்றி பேசுகிறோம், பாபாவை பற்றி கேட்குறோம் அப்படிங்கும்பொழுது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. காரணம் என்ன, பாபா கூட வாழ்ந்த பக்தர்கள் கிட்டேந்து நம்ம கத்துக்கிற அந்த ஒரே விஷயம்தான், அந்த பக்தி அப்படின்றது எப்படி வேணாலும் இருக்கலாம். நவவித பக்தியில ஏதோ ஒரு விதமான பக்தி நம்ம பாபா கிட்ட காமிச்சா, ஒரு அடி நம்ம பாபாவை நோக்கி வச்சோம்னா போறோம், மித்த அடிகள் எல்லாமே அவரு நம்மளை நோக்கி வைக்கிறதுக்கு தயாராக இருக்கார் அப்படின்றது தான் உண்மையான விஷயம். போன எபிசோட்ல கமெண்ட்ஸில் ஒரு பக்தை கொடுத்துருந்தீங்க, எங்களுடைய வீட்டில் பாபாவோட சிலை வைக்கிறதுக்கு வந்து ரொம்ப தயக்கமாக இருக்காங்கக்கா, பாபா வந்து இந்த காவி துணி போட்டு வைக்கிறதுக்கு வீட்டில் வந்து அனுமதிக்க மாட்டேங்கிறாங்கக்கா, என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்குறீங்க. இந்த காலத்தில் நிறைய பேருக்கு ஒரு பெரிய குழப்பம் இருக்குது. பாபா வந்து ஒரு முஸ்லீம் தெய்வம்னு சொல்கிறாங்க. ஒரே ஒரு விஷயங்க, இந்த மகான்களுக்கெல்லாம் ஜாதி மதம் இந்த பேதமே கிடையாது. ஹிந்துவா முஸ்லிமா, ஹிந்துவா முஸ்லிமான்னு எதற்காக மறுபடி இதே கேள்விகள் வந்து நம்மளுக்குள்ள 1000 குழப்பங்களை உண்டு பண்ணிக்கிறதுக்கான அவசியம் கிடையவே கிடையாது. இது முதல்ல நம்ம மனசுல எடுத்துட்டா போறோம். அது மட்டும் இல்லாம பாபாவுடைய சிலை உங்க வீட்டுல வந்து வைக்கிறதுக்கு அனுமதிக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு ஒரு தருணம் இருந்தா கவலையே படாதீங்க, அதே பாபா கிட்ட வேண்டிக்கோங்க. பாபா யாரு சொன்னாங்களோ அவங்களோட மனசை நீங்க கண்டிப்பா பார்த்து எனக்கு எது நல்லது நீங்க நினைக்கிறீங்களோ அது பண்ணணும் அப்படின்னு நீங்க மனசார வேண்டிக்கோங்க. உங்க வீட்டுல யாரோடைய மனசை எப்படி மாத்தணும்னு அந்த மகானுக்கு தெரியும். கட்டாயமா அந்த தருணத்துல அந்த மகான் நிச்சயமாக மாத்திடுவார். அதுல நீங்க எந்த விதமான சந்தேகமும் உங்களுக்கு இருக்கவே கூடாது. அப்போ உங்க வீட்டுல வைக்க வேண்டாம்னு சொல்றாங்களா, அவங்க கூட போய் சண்டை போடுறது, பாபா முஸ்லீம்னு சொன்னாங்களா அவங்க கூட போய் சண்டை போடுறது, மனிதர்கள் மனிதர்களுக்குள்ள சண்டையே வர வேண்டாம். அடுத்தவங்களுக்கு நம்மளுக்கும் அவங்களுக்கும் இந்த டிஃப்ரென்ஸ், அந்த பேத பாவம் நம்ம பார்க்கவே வேண்டாம். நம்ம எல்லாமே அந்த மகான் கிட்ட சொல்லி நம்ம சரணாகதி அடைஞ்சிட்டோம் அப்படின்னா, நம்ம நினைக்காத மாதிரி நம்மளுக்கு ஒரு விஷயத்த நடத்தி கொடுப்பார். அதே மாதிரிதான் இந்த எபிசோட்ல பார்க்க போற கிளர்க் அப்படின்ற பக்தருக்கு ரொம்ப அழகான விஷயத்தை நடத்தி கொடுத்தார் பாபா. நம்ம சில பேர் பார்த்தீங்கன்னா, குழந்தையிலேருந்தே நம்மளுடைய பெற்றோர்கள் பாபா பக்தர்களாக இருந்திருப்பாங்க. சில பேருக்கு பாபான்றவர் புதுசா திடீர்னு நம்மளுடைய வாழ்க்கையில மிராக்கிள் மாதிரி வந்திருப்பார். என்னை பத்தி நான் உங்ககிட்ட நிறைய எபிசோட்ல சொல்லியிருக்கேன். அதாவது எனக்கு வந்து என்னுடைய மூதாதையர்களோ அந்த மாதிரி யாருமே பாபா பக்தர்கள் கிடையாது. திடீர்னு என்னுடைய வாழ்க்கையில பாபா வந்து இன்னைக்கு என்னுடைய வாழ்க்கையை திருப்பி போட்டிருக்கார் பாபா அப்படின்றதுதான் உண்மையான விஷயம். அப்படி இருக்கும் பொழுது என்ன மாதிரி சில பக்தர்களுக்கு பாபா ஏதோ நம்மளுடைய 20 வயசுலயோ, சில பேருக்கு 30 வயசுலயோ, சில பேருக்கு 40 வயசோ, வயசு கணக்கே கிடையாது, திடீர்னு நம்மளுடைய வாழ்க்கையில பாபா உள்ள வருவார். அதுவும் ஏன் அப்படின்னா, நம்மளுடைய கர்மாப்படி இவ்வளவு வருடங்கள் பாபா யாருன்னே தெரியாம இருக்கணும்னு நம்ம விதியில எழுதியிருக்கு. அந்த மாதிரி இருந்தா நம்ம எதுவுமே பண்ண முடியாது. ஆனா சில பேருக்கு ஒரு பெரிய குடுப்பினை இருக்கும், என்னன்னா பிறந்ததுலேருந்தே பாபா அப்படின்றவர் யாரு அப்படின்னு தெரியும். அந்த மாதிரிதான் கிளர்க் அப்படின்ற பக்தர், அவர் யாரு அப்படின்னா அற்புதமான ஒரு மனிதர். சின்ன குழந்தையிலேருந்தே பாபா யாருன்னு தெரியும், ஒரு ஒரு வாட்டியும் பாபா வணங்கிட்டே இருப்பார். அப்படி இருந்த கிளர்க்கு தோராயமாக ஒரு 12-13 வயசு இருக்கும் பொழுது எப்பெல்லாம் பாபா கிட்ட போய் வேண்டாரோ, இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம வீட்டில் ஒரு படம் இருக்கு, ஒரு சிலை இருக்குன்னா அந்த சிலைக்கு முன்னாடியோ படத்துக்கு முன்னாடியோ கை கூப்பி நின்று வேண்டுவோம், பாபா எனக்கு நீங்கள் நல்லது நடத்தி தரணும், தோக்கா சமஸ்தா சுக்கினோ பவந்து, நமக்கு என்ன பிரார்த்தனை இருக்கோ அதை வேண்டுவோம். அதே மாதிரி அந்த கிளர்க் ஒரு ஒரு வாட்டி அந்த 12-13 வயசுல இப்படி கையை கூப்பி பாபா முன்னாடி நிற்கும் பொழுது பாபா வந்து அப்படியே காமிப்பாராம். என்ன அப்படின்னா,
உனக்கு வாழ்க்கையில ஒரு பிரச்சனை வரப்போறது, இதையே தொடர்ந்து அவர் காமிச்சுட்டே இருப்பார். இப்போ நம்மளுக்கு இது வந்தா என்ன, இது மாதிரி நிறைய பேர் எங்கிட்ட கேட்டிருக்கீங்க, எனக்கு பாபா என்னுடைய வாழ்க்கையில வந்ததுனால எனக்கு கெட்டது நடக்குதுக்கா, என்னோட சிலை இந்த வீட்டுக்கு வந்தோடனே எங்களுக்கு கெட்டது நடக்குதுக்கா, அப்படிலாம் கிடையவே கிடையாதுங்க. அந்த எண்ணத்தை இப்போ வரைக்கும் உங்களுக்கு இருந்தா அதை அப்படியே தூக்கி போட்டுடுங்க. இந்த எபிசோட் பார்த்த உடனே அந்த மாதிரி ஒரு மகான் ஒரு வீட்டுக்குள்ள வந்து அந்த மனிதர்களுக்கு கெட்டது பண்ணணும்னு எந்த மகான்களோ எந்த தெய்வமோ கண்டிப்பாக நினைக்க மாட்டாங்க. அதே மாதிரிதான் கிளர்க் அப் அப்படி நினைச்சிருக்கலாமே, ஏன் பாபா முன்னாடி நின்னாலே பாபா ஒரு பிரச்சனை வரும் பிரச்சனை வரும்னு சொல்றார். இது வந்து இட் இஸ் அ ப்ரிகாஷன், உங்களுக்கு பிரச்சனை வரப்போகுது அப்படின்னு முன்கூட்டியாவே இந்த மகான்கள் காமிச்சு அதுக்கு ஒரு சொல்யூஷனும் கொடுப்பாங்க. அதுதான் நம்மளுடைய குருமார்கள். அப்போ அவர் யோசிக்கிறார், 12-13 வயசு தானே நமக்கு, இப்போ ஏன் இந்த மாதிரி எல்லாம் எண்ணம் வருதுன்னு தெரியலையே, உண்மையாகவே வாழ்க்கையில பிரச்சனை இருக்க போதா, அது என்ன பிரச்சனை, இந்த மாதிரி தொடர்ந்து யோசிச்சுட்டே இருக்கார் கிளர்க். நாட்கள் கடந்து போக போக அவருக்கு ஒரு பெரிய பாக்கியம் கிடைச்சது. என்னன்னா 1913 அதாவது 1913 வருடம் ஷிர்டிக்கு முதல்ல போறார். பார்த்த உடனே பாபா பார்த்து அவ்வளவு ஆனந்தம். அப்போ பாபா அவரோட ஃபிசிக்கல் ஃபார்ம்ல இருக்கார், அவருடைய ரூபத்தை பார்த்து அவ்வளவு சந்தோஷப்படுறார் கிளர்க். போய் துவாரகா மாயில நமஸ்காரம் பண்ணி அவ்வளவு பாபா கூட பேசுறார், பாபா கிட்டே இந்த உபதேசங்களை எல்லாம் வாங்கிக்கிறார். இப்பேற்பட்ட கிளர்க்கு வீட்டுக்கு போயிட்டார், திடீர்னு ஒரு பெரிய கஷ்டம் அவருக்கு வாழ்க்கையில வந்தது. என்னன்னா கிளர்க்கோடைய அண்ணா இந்த லுனட்டிக் அட்டாக் அப்படின்னு சொல்லுவாங்க, லுனசி அப்படின்னு. அதாவது அந்த மொமெண்ட், அது என்ன ஒரு வியாதினா, அது ஒரு வியாதி, அந்த வியாதினால என்ன ஆகும் அப்படின்றது முதல்ல நான் சொல்றேன். அந்த வர மனிதருக்கு அவங்க என்ன பண்றாங்கன்னே அப்படியே தெரியாது. ஒரு கையில் ஒரு விஷயம் இருந்தால் அது என்னவாக இருந்தாலும் தூக்கி போடுவாங்க, பக்கத்துல யாரா இருந்தா அடிப்பாங்க, அடிச்சு அவங்களுக்கு வந்து அந்த கோபத்துல ஃபிட்ஸ் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு, வாயிலும் நிறைய வரும். அவங்க என்ன பண்றாங்கன்றது அவங்களுக்கே தெரியாது. அப்போ அந்த மாதிரி மனிதர்களை அந்த சமயத்துல யாருமே கண்ட்ரோல் பண்ண முடியாது, அவங்களுக்கு ஒரு யானை பலம் இருக்குமா, அந்த அளவுக்கு ஒரு பலசாலியா ஆயிடுவாங்க அந்த சமயம் மட்டும். அது எப்போ வருதுன்னு தெரியாது, திடீர்னு அந்த மாதிரி வருது. அப்ப நீங்க நினைச்சு பாருங்க, வீட்டுல ஒரு 4 பேர் இருக்காங்க அப்படின்னா ஒருத்தருக்கு இந்த மாதிரி வந்தா அவங்க அந்த 3 பேரை அடிப்பாங்க, கொன்னுடுவாங்க, அவங்க மேல ஏதாவது தூக்கி எறியலாம், இந்த மாதிரி என்ன சம்பவம் வேணாலும் நடக்கலாம். அந்த மாதிரிதான் கிளர்க்கோட அண்ணாக்கு திடீர் திடீர் இந்த மாதிரி இந்த லுனட்டிக் அட்டாக் வந்து வாயில் நிறைய வந்து அடிப்பாராம். அந்த கிளர்க்கும் அவருடைய அண்ணா இருக்காங்களா, அவங்க கூட அவங்களுடைய அம்மாவும் இருக்காங்க. அவங்க அம்மாவுக்கு வயசான காரணத்தினால இந்த கிளர்க்குடைய அண்ணாக்கு இந்த மாதிரி வரும்பொழுது அந்த அவங்க அம்மாவை போட்டு அடிக்கிறது, அந்த மாதிரி பல பல கஷ்டங்கள் அவங்க அம்மாவுக்கு கொடுத்துட்டே இருந்தார். என்ன பண்றது அப்படின்னு புரியவே இல்லை. அந்த கிளர்க்கு பெரிய அளவுக்கு சம்பாத்தியம் இல்லை, அந்த அளவுக்கு சம்பாத்தியம் இருந்தா ஒரு டாக்டர் கிட்ட போறதோ எந்த விதமான ஒரு மருந்து வாங்குறது இதெல்லாம் பண்ணலாம். ஆனாலும் தன்னுடைய சகோதரருக்கு நல்ல விஷயம் பண்ணணும், கண்டிப்பாக அந்த வியாதி குணமடையணும் அப்படின்னு ஒரே காரணத்துக்காக போகாத டாக்டர் கிடையாது. எவ்வளவோ மருந்துகள் எடுத்து கொடுத்துட்டார், ஆனா அந்த லுனட்டிக் அட்டாக்லேருந்து அவரால் வெளியில வரவே முடியல. இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும் பொழுது அவருடைய நண்பர், அதாவது கிளர்க்குடைய நண்பர் சொல்றார், நீ ஒரு பாபா பக்தன் தானே, உனக்கு பாபா மேல இவ்வளவு நம்பிக்கை இருக்கு, நீ ஏன் போய் அந்த பாபாவை ஷிர்டியில போய் தரிசனம் பண்ணக்கூடாது, அவர் தான் சொல்லியிருக்காரு எந்த ஒரு பக்தன் என்னை நம்பி வந்தாலும் அவனை நான் கைவிட மாட்டேன் அப்படின்னு சொன்ன உன்னோட பாபா கிட்டேயே நீ சரணாகதி அடைஞ்சா போருமே, அவர் கண்டிப்பா உனக்கு இதற்கான ஒரு சொல்யூஷன் கொடுப்பார், இதற்கான சொல்யூஷன் கிடைச்ச உடனே கண்டிப்பா உன்னுடைய அண்ணா குணமடைவார் அப்படின்னு கிளர்க்கோட ஃப்ரெண்ட் நண்பர் சொல்றார். சொன்ன உடனே இது நல்ல ஐடியாவா இருக்கே, சரி இதை வச்சு நம்ம கண்டிப்பா ஷிர்டிக்கு போகணும், இது நல்ல ஆலோசனைன்னு அந்த ஆலோசனை எடுத்து கிளர்க் வந்து ஷிர்டிக்கு பயணம் பண்றார். அவரோட அண்ணாவோட ஷிர்டிக்கு போறாங்க, போய் பாபா முன்னாடி இருந்த அந்த சமயங்கள் எல்லாம் அவருக்கு அந்த லுனட்டிக் அட்டாக்னு ஒண்ணுமே வரல. அதனால மறுபடியும் கிளர்க்கும் அவருடைய அண்ணாவும் எல்லாம் சரி இனிமே நம்மளுக்கு வராது, அண்ணா நல்லா இருப்பார் அப்படின்ற நம்பிக்கையோட அந்த இடத்துலேருந்து மறுபடி வீட்டுக்கு வராங்க. ஆனா வந்த உடனே அவங்க வாழ்க்கையில நடந்த விஷயத்த கிளர்க்னால ஏத்துக்கவே முடியல, எப்படி ஒரு பாபா பக்தனுக்கு அப்படி நடக்கும் அப்படின்ற ஒரு குழப்பம் கிளர்க்குக்கு வந்தது. ஆனா எந்த ஒரு தருணத்திலையும் பாபா கைவிட மாட்டார் அப்படின்றதுதான்
இந்த லீலையிலேருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் அந்த இடத்துல என்ன சம்பவம் நடந்தது அப்படின்றத நம்ம அடுத்த எபிசோட்ல பார்ப்போம். நன்றி, வணக்கம். ஓம் சாய்ராம்.